ஹே ஆல் ராஜ் டிவி வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இது ராஜ் டிவியோட கோல் கொண்டாட்டம் ஸ்பெஷல். நம்ம ஸ்பெஷலான இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேர் அவங்களோட என்ட்ரிஸை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த கோல் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய பேர்த்தோட கொலுவை வீட்டில் இருந்தபடியே நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். நிறைய கடவுளோட அனுகிரகங்களும் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ வாங்க எல்லாத்து வீட்டுக்கும் போய் அவங்களோட கொலுவை பார்க்கலாம். ராஜ் டிவியோட கொலு கொண்டாட்டம் ஸ்பெஷலில் நம்ம நிறைய பேர்த்தோட வீட்டுக்கு போய் அவங்களோட அழகழகான கொலுவெல்லாம் பார்த்துட்டு வரோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பல பேர்த்தோட வீட்டில் இருக்க கொலுவை பார்த்து ரசித்தது மட்டும் இல்லாமல் கடவுளோட ஆசிர்வாதங்களையும் வாங்கிட்டுருக்கீங்க. அண்ட் பர்சனலி நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் இப்போது நாங்கள் யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னா, குரோம்பேட்டில் இருக்க மிஸ்ஸஸ் ஆர்த்தி அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க அவங்க கிட்ட அவங்க கொலுவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொலு நமஸ்காரங்கள் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மேம். ஸோ நீங்கள் கொலு தாண்டி இன்னொரு ஸ்பெஷலான கான்செப்டும் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து என்னோட மாமனார், அப்புறம் வந்து என்னோட ஆத்துக்கார், அப்புறம் என்னோட மச்சினார் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தான். ஸோ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு தீம் நாங்கள் பண்ணுவோம். இங்கே நிறையா கூட்டம் வரும், எல்லோரும் வந்து பார்ப்பாங்க. சபரிமலை அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் வந்துட்டு திருவண்ணாமலை ஜோதி கிரிவலம் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இந்த வாட்டி கான்செப்ட். 8 லிங்கத்தை கிரிவலம் நம்ம பிரதட்சணம் பண்ணுவோம்ல, ஸோ அதை கான்செப்டாக வச்சு தான் இந்த வாட்டி நாங்கள் குழு பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து வழக்கம் போல் 9 படிக்கட்டும் வச்சு அதில் பொம்மைகள்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இந்த தடவை இதான் குழு. இந்த வருஷம் கொலுவை வந்து ரொம்பவே சூப்பராக வச்சுருக்காங்க. பட் லாஸ்ட் இயர் லாக்டவுனில் கொலுவை நீங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க? நாங்கள் வருஷம் எந்த வருஷமே ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஸோ லாஸ்ட் இயரும் நாங்கள் வச்சோம். லாஸ்ட் இயர் தீம் வந்து பார்த்திங்கன்னா பனிலிங்கம் அப்படி வச்சோம். காட்டன்லாம் வச்சு அப்படி பேஸ் பண்ணி வச்சோம். எல்லா வருஷமும் போன வருஷம் எப்படி ப்ரே பண்ணோம்னா, சீக்கிரம் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்து ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சி ப்ரே பண்ணி தான் நாங்கள் வச்சோம். ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வருஷமும் எல்லோரும் வேர்ல்டில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வச்சுருக்கோம். ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு தீம் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர்த்தால் எல்லா இடமும் போய் பார்க்க முடியாது, அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ண முடியாது. இவெல்லாமே ஆன்லைனில் யூடியூப்பில் பார்ப்பாங்க. அப்போது வந்து நாங்கள் கொலுவாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்க்குற மாதிரி கான்செப்ட் ஒன்று போட்டிருக்கோம். நாங்கள் ராஜ் டிவி பார்ப்போம். ஸோ ஒரு ஒரு வருஷமும் ஆக்சுவலி வந்து 2-3 இயர்ஸ் பேக் வந்துட்டு உங்களை நீங்கள் வந்திருந்தீங்க நம்மத்துக்கு. ஸோ அப்போ வந்து சபரிமலை அந்த கான்செப்ட் பண்ணியிருந்தோம். அப்போ அப்பா என்னோடய மாமனார் இருந்து ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ திரும்பியும் நீங்கள் வந்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் வந்து மறுபடியும் இந்த மாதிரி வீட்டு கொலுலாம் ஷூட் பண்ணதுக்கு. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். Thank you.
ஹஸ்கி வாய்ஸில் ரொம்ப க்யூட்டாக அவங்க ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீட்டில் கொலு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. வாங்க இன்னொரு வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் எப்படி கொலு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க நம்ம பார்க்கலாம். ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்மளோட ராஜ் டிவியோட கொலு கொண்டாட்டம் ஸ்பெஷலில் நம்ம நிறைய வீட்டுக்கு போய் அவங்க வச்சிருக்க அழகழகான கொலுவெல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நங்கநல்லூரில் இருக்க மிஸ்ஸஸ் பத்மாவதி அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ அவங்க கொலுவை பற்றி அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்மா. எங்கள் வீட்டுக்கு கொலுவல் சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். 45 வருஷமாக கொண்டாடி வருகிறோம். இந்த கொலு வந்து போன வருஷம் லாக்டவுன் இருந்தது இல்லையாங்கம்மா, அந்த டைமும் வந்து நீங்கள் இதே மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்களா? இல்லை, சாமி ரூமில் சின்னதாக வச்சோம், 4-5 பிடியிலே வச்சோம், வேற எதுவும் கிளை. குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இது இது இப்போ இது பண்ணியிருக்கா, இது ஈக்ளூ. இந்த குழந்தைய சொல்லுவோம் இது என்ன, இது ஈக்ளூ நான் என்ன அப்படிங்கிறத. அதே மாதிரி வயல் இது மேடப்பா ஸ்னோ அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் குழந்த தான் வச்சா அவ்வளோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. நம்ம ஆமாம், நம்ம கலாச்சாரம் விடக்கூடாது. அதனால் எங்கள் பையன் வந்து ரொம்ப ரொம்ப இது உண்டு, இன்னும் கூட டெக்கரேஷன்லாம் பண்ணணும்னு ஆசை, டைம் இல்லை அதான். மேம் ரொம்ப அழகாக கொலு எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கீங்க. ராஜ் டிவியோட கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சி பற்றி உங்களோட கருத்துக்கள். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து பார்த்ததே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கொலுனாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் இருக்க பெண்கள் தான் ரொம்ப மும்முரமாக அழகாக பார்த்து பார்த்து கொலுவெல்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சார் தான் வந்து கொலுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய சப்போர்ட்டாக பேக் போனாக நின்று இந்த எல்லா ஏற்பாடுமே சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். ஸோ அம்மா சொன்ன மாதிரி நாங்கள் 76லேருந்து வச்சிட்ருக்கோம். எனக்கு 46 வயசு, ஸோ 45 இயர்ஸாக வச்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், ஸோ இனிஷியேட்டிவ். ஸோ அவங்க பெரியவங்க கஷ்டப்படுவாங்க, ஸோ நமக்கு அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்க சொல்லி கொடுத்தனால இவ்வளோ தூரம் அந்த இன்ட்ரெஸ்ட்டு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நாங்களும் அதே தான் சேம் ஃபாலோ பண்ணுறோம். பசங்களும் இதெல்லாம் தெரியணும், இந்த ட்ரெடிஷனை விட்டுறக்கூடாது. ஸோ பேசிக்கலி இன்ட்ரெஸ்ட், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் அவங்களுக்கும் ஒரு பெரியவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது. ஸோ புதுசு புதுசாக தீம் பண்ணுவோம். இந்த முறை கொஞ்சம் பண்ணல, பையனுக்கு எக்ஸாம் இருந்தனால பண்ண முடியல. ஸோ லாஸ்ட் இயர் கூட ஸ்ரீகண்ட் மகாதேவ்னு ஒரு ஹிமாலயாஸில் ஒரு பஞ்ச கைலாசத்தில் ஒரு கைலாசம் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு தீம் பண்ணோம். ஸோ அது போயிட்டு வந்ததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் மைட் பி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு தீம் பண்ணுறோம். இந்த முறை தீம்னு பண்ணல, அம்மா சொன்ன மாதிரி ட்ரெடிஷனை நாங்கள் விடக்கூடாது. ஸோ அதுதான் எங்களோட மெயின் எய்மு. ஸோ எல்லாமே இது டீம் ஒர்க்கு, இன்னும் நான் மட்டும் சொல்ல முடியாது, டீம் ஒர்க்கு தான். எல்லாருமே வீட்டில் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறோம். Thank you.
ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ராஜ் டிவியோட கொலு கொண்டாட்டம் ஸ்பெஷலை இன்னும் ஸ்பெஷலாக மாற்றதுக்காக இன்றைக்கி நாங்கள் ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூரில் இருக்க வெள்ளீஸ்வரர் திருக்கோயிலில் தான் நாங்கள் இன்றைக்கி இருக்கோம். நம்ம கூட பாபு குருக்கள் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவர்கிட்ட இந்த கொலுவை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்சி திரம்பலம் நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு காமாட்சி உடனடை வெள்ளீஸ்வரர் திருக்கோவிலிலே நவராத்திரியினுடைய விசேஷமாக இங்கே விசேஷ பொம்மை குழுவும் அம்பாளுக்கு தினமும் ஒவ்வொரு விசேஷ அலங்காரமும் நடைபெறும். கொரோனா காலமாக இருப்பதால் கலை நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தவில்லை. கட்டுப்பாடுடன் அலங்காரங்களும் கொலுபொம்மை காட்சிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வழக்கம் போல் எல்லா கால பூஜைகளும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆகவே பக்தர்கள் அனைவரும் இங்கு கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்துக்கு அரு பக்கத்திலே உள்ள காமாட்சியுடனே வெள்ளீஸ்வரர் கோவில் தெற்கு மாடவீதி மயிலாப்பூரில் உள்ள காமாட்சி வெள்ளீஸ்வரரை வந்து மற்றும் இங்கு உள்ள கோலு பொம்மை கண்காட்சிகளையும் அம்பாளுக்கு காமாட்சி அம்பாளுக்கு விசேஷ அலங்காரங்களும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அதனை அனைவரும் வந்து கண்ணுற்று 7:30 மணிக்கு விசேஷ தீபாராதனைகளாக நடைபெறும். எல்லோரும் வந்து அம்பாளை தரிசனம் செய்து காமாட்சி வெள்ளீஸ்வரனுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே கொலு ரொம்பவே அழகாக இருக்குங்க ஐயா. கண்டிப்பாக ஒவ்வொரு கொலுலையுமே வந்து ஒவ்வொரு கான்செப்ட் வச்சு பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே வச்சுருக்க கொலுவில் என்ன கான்செப்ட் வச்சுருக்கீங்க? இதில் வந்து அந்த இந்த பக்கத்தில் வந்து அடியார்கள் இருக்குது. திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அப்பர், சுந்தரமூர்த்தி நாயனர், 4 அடியார்களுடைய அவதாரங்கள், அவர்கள் செய்த சிறப்புகள் மற்றும் பூஜை வழிபாடுகள்லாம் இங்கே இருக்கின்றது. அந்த பக்கத்தில் விசேஷமாக குத்துவிளக்கிலே அம்பாள் ஆவாகனம் செய்து ரிஷப வாகனத்திலே அம்பாள் அமர்ந்திருப்பது போன்ற சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. மற்றும் அனைத்து விஷ்ணுமூர்த்திகள், தசாவதாரங்கள், கலை கண்காட்சிகள் அனைத்தும் இங்கே இருக்க அமைக்கப்பட்டிருக்கின்றது.
நவராத்திரியோட ஒம்பது நாளும் அம்மனுக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அம்மனுக்கு என்ன அலங்காரம் பண்ணியிருக்கீங்க ஐயா? இன்னைக்கு கௌரி அலங்காரம், காமதேனு வாகனத்தில் கௌரி அலங்காரம், அது மாதிரி நாளைக்கு சரஸ்வதி அலங்காரம், மீனாட்சி அலங்காரம், சூரசம்மாரம், இந்த ராஜராஜேஸ்வரி, வைஷாசுர மத்தினி, அது போன்று ஒரு நாள் ஒரு அலங்காரங்கள், சிறப்பு அலங்காரங்கள் காமாட்சி அம்மனுக்கு நடைபெறும். இப்போ இந்த வருஷம் கோலு இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்க, போன வருஷம் லாக்டவுனில் கோலு நீங்கள் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க ஐயா? இதே மாதிரி தான் வச்சுருந்தோம், கொஞ்சம் கம்மியாக இருந்தது, சேவாத்திகள் யாரும் உள்ளே வந்து பார்க்க முடியல. இப்போ இந்த வந்து பார்க்கறதுனால எல்லோருக்கும் அந்த அம்பாளினுடைய அருள் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். ராஜ டிவி வந்து சிறப்பாக இதெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம கோயிலினுடைய சிறப்புகளெல்லாம் எடுத்து ராஜ டிவியில் ஒளிபரப்பியிருக்காங்க. மொத்தம் கம்ப்ளீட்டு மொத்த சன்னதியுமே ஒரு வாட்டி ரிலே பண்ணாங்க. ஒரு லாக்டவுனுக்கு முன்னாடி, கொரோனாக்கு முன்னாடி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக விநாயகர் எல்லாம் ஆரம்பித்து பரிவாரம் நவகிரகெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்தாங்க. விசேஷமாக சரபேஸ்வரருக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகு காலத்தில் விசேஷ கலச பூஜை, ஹோமம், அபிஷேகம் நடைபெறும். அப்போதும் ராஜ டிவி வந்து எடுத்து ஒளிபரப்பியிருக்காங்க. ராஜ டிவிக்கு வெள்ளீஸ்வர கோல் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ள. இன்றைக்கி நம்ம ராஜ் டிவியோட கொலு கொண்டாட்டம் ஸ்பெஷலில் நிறைய வீட்டுக்கு போனோம், அவங்களோட அழகழகான கான்செப்டையும் பார்த்தோம், அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட கொலுவை டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். வீட்டில் இருந்தபடியே கடவுளோட ஆசிர்வாதங்களும் நமக்கு கிடைச்சிது. ஸோ இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்வேதா சந்திரன்.